Sai sir? Sai sir? Sir? Sorry, sorry Ganesh, நான் வேறு திங்கிங்கில் இருக்கேன். சொல்லுங்கள் கணேஷ், என்ன விஷயம்? சார் என்ன சார் ரொம்ப ஜோசிச்சு கொண்டிருக்கீங்க, என்ன விஷயம் சார்? ஒன்றுமில்லை, என் அக்கா பையன் உங்களுக்கு தெரியுமில்ல, ஸோ ரொம்ப தீவிர ஃபேனாக இருக்கானு. ஸோ ஒரு தெப்பை பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசி கொண்டிருக்கானு. ஸோ அதான் வந்து ஜோசிச்சு கொண்டிருக்கேன், என்ன பண்ணலாம், ஏன் அப்படி இருக்கார, ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு. ஓ தலைவர் ஃபேனா சார்? இல்லை 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 கணேஷ், இல்லை. தளபதி ஃபேனா சார்? இல்லை கணேஷ், வேற வேற வேற. தலை ஃபேனா சார்? அதுவும் இல்லை கணேஷ், அதுவும் இல்லை. சார் அப்போ யாருடைய ஃபேன் சார் அவர்? டேனி, ஏய் டேனி, டேனி, உங்களை தான் உங்க கூட தான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்தேன், பேசலாமா, டைம் இருக்கா? என்ன சார் இது கேள்வி? கண்டிப்பா பேசலாம். ஸோ என் மனசில் சில கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஸோ அதைத்தான் ஸோ இந்த பார்த்தேன், அப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். என்னோட கேள்வியை வந்து மனசுக்குள்ளே வச்சிருக்க முடியலை, பல பேர் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், ஸோ அது ஏன் இப்படி கவிலியா கவின் லோஸ்லியா அப்படின்னு ஃபேனாக இருக்கீங்க? ஸோ அப்படி அப்படி என்னத்தை கண்டிங்க, எனக்கு மண்டை வடிச்சிடும் போல இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ டைரெக்டாக நான் உங்கள்ட்ட கேட்டுறேன், அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படி ஃபேனாக இருக்கீங்க சொல்லுங்கள். எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ நான் ஃபேனாக அவங்களுக்கு இருக்கிறது ப்ராப்ளமா, புரியலை. ஆ இல்லை இல்லை டேனி, ஸோ என்னென்னா இப்போ நான் உங்களை மீட் பண்ண வர்றதுக்கு முதல் கூட கணேஷோட பேசி கொண்டு இருந்தேன். ஸோ கணேஷுக்கு உங்களை பற்றி தெரியாதுல்ல, ஸோ அவர் கேட்டார். நான் சொன்னேன் இப்படி நீங்கள் தீவிர ஃபேன், ஒரு ஆளுக்கு இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கீங்க அப்படின்னு அவங்க உடனே சொன்னாங்க, தலைவர் ஃபேனா, தளபதி ஃபேனா, தலை ஃபேனா அப்படின்னு பெருமையாக கேட்டாங்க. நான் வந்து இல்லை அப்படின்னு, அப்போ யார் ஃபேன் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு வளர்ந்த டொப்பில் வந்தவங்களுக்கு ஃபேனாக இருந்தால் அது ஒரு பெருமை இல்லை, கெத்து இல்லை. ஸோ கெத்தாக சொல்லலாம் இல்லை, ஆ ஸோ ஒரு சும்மா ஒரு கெத்தாக இருக்கும் இல்லை என்ன? ஓஹோ, உங்களுக்கு பிடித்த கவிஞர் யாரு? என் மியூசியை பார்த்தாலே தெரியலையா, பாரதியார். பாரதியார்னா அப்படி ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ அவருடைய வரிகள் எல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாரதியார் ஃபேன்னா வா, கிரேட். ஸோ உங்களுக்கு பிடித்த நடிகர்? ரஜினி சார், ரஜினி சார் ஃபேன். ஓகே ஃபைன், கிரேட். ஸோ நான் வந்து சில விடயங்களை உங்கள் கூட இப்போ நான் பேசுகிறேன், சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் இதே மனநிலையில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து என் மனநிலையை சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனநிலையை சேஞ்ச் பண்ணுங்கள். டீலா? ஓகேயா? ஓஹோ அப்படியா, சரி சரி தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுகள் எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நானே வந்து அவங்களுக்கு நானும் ஃபேன் ஆகிறேன். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பாரதியார் புதுமை பெண் அப்படின்ற ஒரு போற்றத்தக்க அவருடைய கனவு ஆனதை வந்து ஒரு கவிதை எழுதினவர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். பெண்கள் நாடாள வேண்டும், சட்டங்கள் மாற வேண்டும் அப்படின்னு வந்து பெண்களுக்குள் இருக்கின்ற நிலைமை வந்து மாறணும். ஸோ பெண் அப்படின்னாலே வந்து கிச்சனுக்குள்ள சமைச்சு கொண்டு புருஷன் பிள்ளை, அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் மருமகள், இவங்களை பார்த்துக்கொண்டே பெண்ணோட வாழ்க்கை முடியக்கூடாது. பெண்ணுன்னா அது மாறணும், கெட்டா ஸ்டைலாக நம்ம பாசை இன்றைய பாசையில் சொல்லணும் அப்படின்னா கெட்டா ஸ்டைலாக ஸ்மார்ட்டாக வேறு லெவலில் பொண்ணுங்க வரணும் அப்படின்னு சொன்னவர் நம்ம பாரதியார் அவர்கள். 45 வருடங்களுக்கு முதல்ல வந்து சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ஜெமினி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார், முத்துராமன் சார் இப்படின்னு வந்து எல்லாருமே வந்து வெள்ளத்தோல் வெள்ளக்கலரில் சும்மா செக்க சிவனு இருப்பாங்க. ஸோ சிவாஜிராவ் சார் வந்து, மிஸ்டர் சிவாஜிராவ் சார் வந்து
இப்படி வெள்ளையாக இருக்கிறவங்க தான் டாப்பில் இருக்காங்க, ஹீரோவாக இருக்காங்க. நம்ம கருப்பு நம்ம கலருக்கு நம்மளாலலாம் அப்படி வர முடியாது அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தார் அப்படின்னா, இல்லை அந்த நினைப்பிலேயே அவற்ற முயற்சியை கைவிட்டிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு 45 வருடங்களாக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு மனிதர் வந்து கிடைத்திருக்க மாட்டார் நமக்கு. 10 வருடங்களுக்கு முதல்ல வந்து லொஸ்லியானா யாருன்னே பல பேருக்கு தெரியாது, கவிஞன் அப்படின்னாலே யாருக்கே தெரியாது. ஆனால் 2010லேருந்து 2020க்குள்ள அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து அண்ணான்றாங்க, அக்கான்றாங்க, தங்கச்சின்றாங்க, பிள்ளைன்றாங்க, இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது இப்போ 10 வருஷம் கேப்பில். இன்னொரு 10 வருஷம் கேப்பில் வந்து இந்த மில்லியன்ன்றது பில்லியனாக கண்டிப்பாக மாறும், மாறும் இல்லை. இப்போ அந்த மில்லியனில் ஒரு நபர் தான் நான், அவங்களோட தீவிர வெறித்தனமான ரசிகரா, அதாவது இந்த கவி லியா, கவின் லொஸ்லியா அப்படின்றவங்களால ஒரு இந்த மில்லியன் ஃபேன்ஸுக்குள்ள ஒரே ரசிகனாக இருக்கிறவர் தான் நான். ஸோ உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து இப்படி மில்லியன் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு இல்லை, அதுதானே உங்களோட கேள்வி. ஸோ அதற்கான பதில் நான் சொல்கிறேன். பெற்றவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, 15 வருஷம் 20 வருஷம் ஆகினதுக்கு அப்புறமுமே வந்து வெளிநாட்டில் நல்லா சவுசாக சிறப்பாக இருப்பாங்க பிள்ளைங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட. ஆனால் அந்த அப்பா அம்மாவை அவங்களோட நாட்டுக்கு போய் பார்க்கணும், அப்பா அம்மா கூட இருக்கணும், இல்லை அப்பா அம்மாவை கூப்பிட்டு எடுக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னு பல பேர் இன்றைய காலகட்டத்தில் நினைக்கிறதே இல்லை. கால் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு போட்டு விட்டுறாங்க அப்படி இருக்கிற மனிதர்களை மத்தியில். ஸோ தனது ஃபேஷனுக்காக, தனது கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஒரு ஆக்டர். வேர்ல்டு வைட் வந்து மில்லியன் ஃபேன்ஸ் இருக்குது. ஆனாலும் அவர் சொல்கிற ஒரு பதில் வந்து, என் முதலாவது உலகம் என் அம்மா என் பாட்டி. அம்மாவை பார்க்குற பிள்ளைகளே வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப அரிது, பார்க்குறது ரொம்ப அரிது. ஆனால் அம்மாவும் முக்கியம், பாட்டியும் முக்கியம், அவங்க தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் மிஸ்டர் கவின் ராஜ் அவர்கள். 20 வயசு தாண்டினதுக்கப்புறம் விரும்பினவனோட கல்யாணம் பண்ணி போட்டு என் கனவை, என் பிள்ளை, என் வீடு அப்படின்னு பார்க்குற சில நபர்கள் இருக்கிற இந்த காலத்தில், எனது குடும்பம், என் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் வீடு, எனது ஃபேஷன் எல்லாமே எனக்கு முக்கியம். என் ஃபேஷன் மூலமாக நான் வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் தங்கச்சிகளோட கனவுகளை நிறைவேற்றுவேன், என் தங்கச்சியில் படிக்க வைப்பேன், என் குடும்பத்தை நல்லா வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வேறொரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து, பல பேர் உண்டான முடியாது உனக்கு சரி வராது, இங்கேயே கிடைச்ச வேலையை பாரு, கல்யாணம் பண்ணு, பிள்ளை குட்டி பிள்ளை குட்டி மாமனார் மாமியார் அப்படின்னு அப்படின்னு சொன்னே கூட, நான் என்ன நம்புகிறேன், என் ஃபேஷனில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு முன்னுக்கு வந்து போராடி கொண்டு இருக்கின்ற லொஸ்லியா போன்ற ஒரு பெண்ணிற்கு ரசிகனாக இருப்பது என்ன தவறு? டொப்பில் பெரிய இடத்துல இருக்கிற நபர்களை வந்து, நாங்கள் தான் டொப்பில் இருக்கணும், நாங்கள் தான் வயிறு முட்டை சாப்பிடணும், நல்லா இருக்கணும், எங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், இன்னொருத்த மேலே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் உதாரணம் சுசந்த் சிங் ராஜ்புத் அவர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஸோ நம்ம கேள்விப்பட்டது ஒரு சுசந்த் சிங் ராஜ்புத் அவர்கள். ஆனால் ஒரு அவரை போல பல பேர், பல லட்சக்கணக்கான பேர், பல சுசந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து சினிமா ஃபீல்டில் மட்டுமில்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து இருக்கிறாங்க. அவங்களால அவங்களோட துறையில் முன்னுக்கு வர முடியாமல், அதுக்கு காரணம் அது அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்க கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறபடியா. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற காலத்தில் நான் வந்து சில வெற்றிகளை பார்த்துட்டேன், இந்த பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அறிமுகமாகறாங்க, இவங்களுக்கு இது புதுசு, ஒரு ஏக்கம், ஸோ அதனால் எனக்கு வேணாம், எனக்கு இதுவே போதும், இந்த பசங்க வெல்லட்டும், இந்த பசங்க போகட்டும், என் நண்பர்கள், என் உடன்பிற சகோதரர்கள் இவங்க போகட்டும் அப்படின்னு ஒரு மனுஷன், அப்படின்னு ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு தொகை, அவ்வளோ பெரிய ஒரு புகழ், அவ்வளோ பெரிய ஒரு அவார்டு, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போகிறாருல, அவ்வளவும் பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் அந்த நாட்கள் பிக் பாஸ் ஹவுஸில் இருந்த அந்த நாட்கள் அனுபவித்ததுக்கு அப்புறமும் எனக்கு வேணாம் என் நண்பர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு போட்டு போகிறாருல, அப்படிப்பட்ட உன்னத மனிதருக்கு ரசிகராக இருக்கின்றேன் அப்படின்னு நாம் என்னை போல பல தம்பி தங்கைகள், அண்ணா, அக்கா, பாட்டி, அப்பா, அம்மா பல பேர் பெருமையாக சொல்கிறதுல என்ன தவறு? லொஸ்லியா அவர்கள் அவங்களோட நாட்டில் இருக்கக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்து முகம் தெரியாத ஒரு ஆள் நபர், பிள்ளை எனக்கு இப்படி வேலை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல கூட வந்து அவங்க ஒரு பேச்சுவார்த்தை சொன்னதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கொண்டு லொஸ்லியா மேம் அவர்கள் அவங்களுக்கு வந்து 1 வீக்குள்ள ஒரு நல்ல வேலை வந்து எடுத்து கொடுத்தாங்க. இங்கால வந்து மிஸ்டர் கவின் அவர்கள் தனக்கு வந்து படங்கள் சான்சஸ் கிடைக்காடி பரவாயில்ல, தன் கூட இருந்தவர்களுக்கு
தனக்கு முகம் தெரியாத நபர்களை கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து வேற துறைகளில் வேலைகள் இப்படி பல பேருக்கு மிஸ்டர் கவின் அவர்கள் வேலையை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி தனக்கு கிடைக்காட்டியும் தன்னிட்ட இல்லாட்டியும் ஸோ இன்னொருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு மனமுடைய இந்த நல்ல மன இதயம் உள்ள இந்த இரு நபர்களுக்கு ரசிகனாக இருக்கின்றேன் அப்படின்னு நான் என்னை போன்ற பல இளைஞர்கள் பெருமையாக சொல்வதில் என்ன தவறு? ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் அல்லது ரசிகர்கள் அல்லது 100,000 ரசிகர்கள் அவங்களோட சோசியல் மீடியாவில் வந்துட்டாலே நான் பெரிய ரசிகன் ஐ எம் கெத்து அப்படின்னு திங்க் பண்ணுற நடிகர்கள் நடிகைகள் இருக்கிற காலகட்டத்தில் மில்லியன் கணக்கில் ரசிகர்கள் வச்சிருக்கின்ற இந்த மனிதர் கவிஞரும் ஒரு நல்ல மனிதர் ஒவ்வொரு ரசிகனுடைய கொமெண்ட்டுக்கும் வந்து தம்பி நீ நல்லா இருக்கியா அப்படி என்று சொல்கிறாரு, அப்படி ரிப்ளை பண்ணுறாரு, ஒவ்வொரு ரசிகனுடைய உணர்வுக்கும் மரியாதை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு நான் வந்து ரசிகன் அவர் என் அண்ணா அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுவது என்ன தவறு? இவ்வளத்தையும் விடுங்க. ஸோ இந்த பிக்பாஸ் ஷோ இருக்குது இல்லை, ஸோ அதில் 4 சீசன் முடிஞ்சிருக்கு. அதில் இந்த காதலர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பல பேர் இருக்காங்க, சீசன் 1, சீசன் 2, சீசன் 4 அப்படி இந்த சீசன் 3 தவிர. அதுலேயே வந்து இந்த சீசன் 3 மட்டும்தான் இந்த கவிலியான்ற ஜோடி மட்டும்தான் அவங்க டிவியில் வந்தாங்க அப்படின்னா 5 வயது குழந்தை வரைக்கும் 95 வயது தாத்தா பாட்டி வரைக்குமே முகம் சுளிக்காமல் டிவியை ஆஃப் பண்ணாமல் டிவியை மாற்றாமல் சீலை மாற்றாமல் குடும்பத்தோடு இருந்து பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு அவங்க அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்ணாங்கல்ல, ஸோ அதுவே ஒரு பெரிய விடயம் இல்லைவா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்ம கூட இருக்கிற பெரியவங்களும் சரி அல்லது நண்பர்களும் சரி நம்ம உறவினர்களும் சரி நமக்கு சொல்கிற ஒரே ஒரு வேர்ட் என்னென்னா வாழ்க்கையில் எது இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழந்துடாத அப்படின்னு. ஸோ அந்த தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கின்ற இந்த கவின் லொஸ்லியா அப்படின்ற ஒரு நபர்களை நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நமக்கு உதாரணமாக இருக்கின்ற இந்த மனிதர்களை நம்ம தூக்கி கொண்டாடுவது என்ன தவறு? நடிகர் நடிகை அப்படின்னாலே பார்ட்டிக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அப்படி அங்கே சுற்றுவாங்க இங்கே சுற்றுவாங்க அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்னு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பேசப்படுற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லாமல் இப்படி கூட ஒரு நடிகன் ஒரு நடிகை இருக்கலாம் அப்படின்னு பல இளைஞர்களுக்கு பல வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற இந்த 2 பேரையும் நாங்கள் ஒரு உதாரணமாக பார்ப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? இவர்கள் படத்தை பார்த்து நாங்கள் இவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கவில்லை, இவர்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு இவர்களுக்கு நாங்கள் ரசிகர்களாக இருக்கின்றோம். சார் இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க சாய் சார், நம்ம வழி கரெக்டா? நான் நினைச்சேன் லொஸ்லியான்ற ஒரு நடிகைக்கும் கவின் என்ற ஒரு நடிகருக்கும் தான் என் வீட்டு பிள்ளை வந்து ரசிகனாக இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உங்கள் கூட பேசினதுக்கப்புறம் தான் இப்போ புரியுது, பேசி தீர்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விடயத்தை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் புரியுது. ஸோ கவின் லொஸ்லியான்ற நடிகை நடிகைக்கு நீங்கள் ரசிகனாக இல்லை, கவின் லொஸ்லியா என்ற நல்ல மனிதர் நல்ல மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் ரசிகனாக வருத்தனமான ரசிகனாக இருக்கீங்க அப்படின்றத நினைக்கிறப்போ வந்து இப்போ நான் சந்தோஷப்படுறேன். இனிமேல் வந்து நானும் உங்களைப் போல் இவங்களுக்கு வந்து நானும் ரசிகனாக இருக்க ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் போகிற பாதை நல்லா இருக்குது. ஸோ கவிலியா அவங்களோட வெற்றி பாதை தொடர நானும் வாழ்த்துறேன். சல்யூட் சல்யூட், சந்திப்போம் கண்டிப்பாக.